டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஆர்பி போர்டு, ஸோ டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டிலிருந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ நியூ அப்டேஷன், ரிவைஸ்டு டெனடேட்டிவ் ஆன்வல் ரெக்யூர்மெண்ட் பிளானர். ஸோ 2022 ஏற்கனவே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆன்வல் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் ஒரு சில மாற்றங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து புதுசாக வந்து இப்போ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன மாற்றங்கள் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஸோ மாற்றங்களில் வந்து எக்ஸாம்ஸில் எதுவும் வந்து பார்த்தோன்னா எதுவும் மாற்றங்கள் இல்லை. என்ன அப்படின்னா, அந்த டேட், ஸோ எக்ஸாம் வந்து எந்தெந்த மந்தில் வந்து நடக்கும் அந்த விஷயங்களை வந்து பார்த்தோன்னா புதுசாக தந்திருக்காங்க. ஸோ போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் அந்த வந்து பார்த்தோன்னா பிஜிடிஆர்பி அப்படின்ற எக்ஸாம் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ரிசல்ட்டும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்தோன்னா ரிசல்ட் போட்டாங்க. அடுத்த ப்ராசஸ் என்னவோ அதை பண்ண போகிறாங்க. இதில் நம்மளுக்கு வந்து இப்போ டெட் எக்ஸாம், ஸோ டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட், ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணி முடிச்சுட்டாங்க. இதனுடைய எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட்டு அண்ட் செப்டம்பர், ஸோ இந்த மந்தில் தான் இது வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டெனடேட்டிவ் டேஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட்டு 25. ஸோ இந்த டேட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் பேசிஸில் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க டேட்டும். ஸோ நீங்கள் வந்து பேப்பர் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் எண்டில் தான் வந்து எக்ஸாம் வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து இந்த டெட் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணலாம் தாராளமாக. ஸோ அடுத்தது எஸ்சிஆர்டி எக்ஸாம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு எம்எட் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க, ஸோ பிஜி அப்புறம் வந்து பிஎட் எம்எட் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் ஒரு டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், ஸோ டிப்ளமா அண்ட் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸ் இருக்கும். ஸோ அந்த 2 இயர்ஸ் கோர்ஸ் எக்ஸாம் அந்த காலேஜஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா, இது வந்து திஸ் மந்த், ஸோ ஜூலையில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய டெனடேட்டிவ் எக்ஸாம் அக்டோபரில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் டீச்சர் ட்ரைனிங், ஸோ இந்த டெட் எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து சப்போஸ் பை சான்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ பாஸ் பண்ண பிறகு உடனே வேலை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ப்ராசஸ், இன்னொரு எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னா பிஜிடி, ஸோ பிடி அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிராஜுவேட் லெவலில் பேப்பர் 2 நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் மந்த் ரிலீஸ் ஆகும். ஸோ டிசம்பரில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வேகன்சி லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேப்பர் 1 டெட் எக்ஸாமில் நீங்கள் வந்து பேப்பர் 1 நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கான காம்படிட்டிவ் எக்ஸாம் பேர் என்ன அப்படின்னா எஸ்ஜிடி, செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வந்து பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் மந்த்து தான். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே மந்தில் தான் வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன், அதுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே வந்து நம்ம இந்த டீச்சர் இந்த டெட் எக்ஸாமுக்கு வந்து நம்ம பண்ண மாதிரி சேம் இதுக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரே நாளில் தான் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், அதுக்கான அப்ளிகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே டைமில் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுக்கான டேட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் மந்த்து தான் எக்ஸாம் இருக்கும். ஸோ இந்த 2022 வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து டெட் எக்ஸாமும் முடிக்கணும். ஸோ அடுத்த லெவல் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமும் வந்து பார்த்தோன்னா ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஐடியாவில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம்ஸாக இருக்கும். அடுத்தது, ஸோ இது வந்து பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஸோ இது வந்து இப்போ வந்து நிறைய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ப்ளஸ் எஜுகேஷன் பிஎட் காலேஜ் இதிலெல்லாம் வந்து நிறையவே வந்து பார்த்தோம் அப்படின்னா வேகன்சிஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த வேகன்சிஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிஎல், கெஸ்ட் லெக்சர் அப்படின்ற ஒரு பேட்டர்னில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டீச்சர்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்குறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த பொசிஷன், ஸோ அந்த ஃப்ரீயாக இருக்கிற வேகன்சிஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த இயர் அவங்க வந்து ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான க்ரைட்டேரியா, அதுக்கான ஜிஓ எல்லாமே வந்து இன்னும் வந்து ப்ராப்பராக இன்னும் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ அது கொடுத்தாங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அதுக்கான எக்ஸாம் வந்து எப்போ வரும், ஸோ இதனோட நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்கல. வேகன்சிஸ் லிஸ்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இன்னொன்று பாலிடெக்னிக் லெக்சர்ஸ். ஸோ இப்போ தான் வந்து அந்த எக்ஸாமுக்கும் வந்து ரிசல்ட்டை விட்டுருந்தாங்க.
அகைன் வந்து இந்த வருஷமும் அந்த எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அதுக்கான வேகன்சிஸ் வந்து பார்த்தோம்னா 493 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் லாஸ்ட் இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் என்ன கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ நிறையவே கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கும். ஸோ பியூர்லி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஸோ அதில் வந்து ஒரு 97 வேகன்சிஸ் வந்து இப்போ இருக்கிறதாகவும் ஸோ அதுக்கான போஸ்ட் வந்து போட போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ விடுவாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ இப்போதைக்கு நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெட் எக்ஸாம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலாம். ஆகஸ்ட் மந்த் வந்து ஒரு எக்ஸாமும் பேப்பர் 2 வந்து செப்டம்பர் மந்த்தும் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சப்போஸ் எம்எட் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எஸ்சிஆர்டி எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ அது வந்து பார்த்தோம்னா அக்டோபர் மந்த் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து பிடி அசிஸ்டண்ட். ஸோ பிடி அசிஸ்டண்ட்டும் அதே மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ஸோ இந்த எஸ்ஜிடியும் இந்த பிஜிடியும் ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ டிசம்பர் மந்த் வரும். இதுக்கு எலிஜிபிள் யார் யார் அப்படின்னா டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இவங்க வந்து எழுத முடியும். ஸோ அதுக்கான மெயின் க்ரைட்டேரியாவே அதுதான். ஸோ நீங்கள் பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ்ஜிடிக்கு நீங்கள் அப்பியர் ஆகலாம். சப்போஸ் பேப்பர் 2 நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிஜிடிக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். சப்போஸ் ரெண்டுமே நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா தாராளமாக ரெண்டு எக்ஸாமும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு தயாராகலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய ஆன்வல் பிளானில் என்னென்ன மாதிரியான ரிவைஸ்டு டைம் டேபிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்றத டீட்டெயில்ஸாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மற்றபடியாக உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்ததாலும் கீழே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். தேங்க்யூ.